ஹாய் சிரீஸ், வெல்கம் பேக் டு யூர் சேனல். எதுக்காக அந்த வீடியோ ஏன் காருக்குள்ளே உட்காந்துருக்கான்னு நீங்கள் யோசிக்கலாம். உள்ளே வந்து அண்ணா தம்பிலாம் வந்திருக்காங்க, ஸோ உங்கள் சவுண்டாக இருந்துச்சுனால பேச முடியல. அப்பா கொஞ்சம் வெளி வேலையாக போயிட்டாங்களா, அதனால அப்பாவை குறைச்சி பேசணும்னு நினச்சி அப்பா வெளி வேலையாக போயிட்டாங்க. எதுக்காக அந்த வீடியோனா, நீங்கள் டுவெல்த் பாஸாக ஃபெயில் ஆலேக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஆன்சர் சொல்ல வேண்டிய நேரம் தான். நான் வந்து ஃபெயிலா இல்லை பாஸான்னு இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது பழி போடணும்னு சொல்லி நோக்கத்துலயே நீங்க வந்து பேசுறீங்க, பரவாயில்ல. என்னால ரிசல்ட் வந்து மூணு நாள் வந்து யூடியூப்ல அது போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன், பட் முடியலங்க, கொஞ்சம் வேலையா இருந்தோம், அதனால என்னால போட முடியல. இன்னைக்குதான் சொல்றது, நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க லேக்கா ஃபெயிலு, அதனாலதான் வந்து மார்க் சொல்ல மாட்டேன் அப்படின்னால. நான் ரிசல்ட் வந்து ஒரு நாளா அஞ்சு நாள்லயே வந்து நான் ஒரு ரீலுக்கு கீழே வந்து பின் பண்ணிட்டேன், இந்த மார்க் தான் எடுத்திருக்கேன், நான் அட்மிஷன் போட்டேன் சூட்டீஸ் அந்த மாதிரி சொல்லி நான் பின் பண்ணியிருந்தேன். அது என்னமோ, நீங்கள் ஏதோ இந்த பொண்ணு ஓவர் ஆட்டிடியூட், மார்க்ஸ் சொன்னால் ஆட்டிடியூட் காட்டுறேன்னு சொல்கிறீங்க, நான் பேசுகிறதே அப்படி தான், என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, டுவெல்த் வந்து பாஸ் ஆகிட்டேன், 300 மார்க்குக்கு மேலே தான் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ஏஜி காலேஜில் வந்து நான் அட்மிஷனும் போட்டுட்டேன். அப்புறம் வந்து என்ன கோர்ஸ் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பிகாம் ஐடி எடுத்து பண்ணலான் இருக்கேன். எடுத்தாச்சு, அட்மிஷனை போட்டுட்டு வந்துட்டேன். ஏஜி காலேஜ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மார்க் சொல்லி கீழே நான் தான் என்னோட மார்க் சூட்டீஸ், நான் அது வந்து அட்மிஷன் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 4-5 பேர் சூப்பர்மா நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்க, அவங்களுக்காக லவ் யூ. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஐடி எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட், சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க, எனக்கு அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. பேட் கமெண்ட்ஸ் அவ்வளோ, எப்படி சொல்கிற, பேட் கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ வருது, அதில் விட இந்த ஒரு 2-3 நல்ல கமெண்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம வந்து ரைஸ் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், சில்லி ரைஸ் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருக்குமா, சரி அந்த வேலையாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இனிமேல் வந்து விலாக் வந்து ரெகுலராக வரும். அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணணும், இல்லை விட்டுறணும். நான் ஏதோ ட்ரையாவது பண்ணுறேன், நீங்கள் அது கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, கதவு கூட பண்ணி பழிவாங்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நான் வந்து இது ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் பேசல, நான் நார்மலாகவே நான் அப்படி தான் பேசுவேன். என்கிட்ட கரெக்டாக பேசினா நான் கரெக்டாக பேசுவேன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அது போக இன்ஸ்டாவில் அவ்வளோ சப்போர்ட் எனக்கு, அந்த சப்போர்ட்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல, அதே சப்போர்ட் எனக்கு யூடியூப்லேயும் வரணும். நான் இன்னொரு லேக்கா வ்ளாக்ஸ் வந்து இன்னொரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காற்று கதவுல இருந்து எல்லாம் என்ன பழிவாங்குது, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் நானும் ஜெயிப்பேன். என்ன ஜெயிப்பேன்னு கேட்பீங்க, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். பேட் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாருக்குமே லவ் யூ, லவ் யூ. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் லேக்கா 12th ஃபெயிலு அப்படின்லாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் சும்மா நார்மலாக தான் நான் பேசுகிறேன், நான் ஆட்டிடியூட்லாம் நான் என்றைக்குமே காட்டினதில்லை, என்னோட பேச்சா இல்லை நான் நடந்துக்கிற நடவடிக்கைகள் அதை எனக்கு தெரியல. ஓகே சரிஸ், இதோட வந்து இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் எவ்வளோ நிமிஷம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, நான் இதை உங்ககிட்ட சொல்லணுன்றக்காக தான் வந்து நான் வந்து சொன்னேன். நான் வந்து 12th பாஸ் ஆகிட்டேன், 300 மேலே தான் மார்க்கு, ஏஜி காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டாச்சு, என்ன கோர்ஸ்னால் பிகாம் ஐடி எடுத்து பண்ண போகிறேன். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும், நீங்கள் இல்லைன்னா எப்பயுமே நான் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற விலாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் மறந்துடாதீங்க, நம்ம லேக்கா விலாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ஓப்பன் செய்ய போகுது, ஸோ அதுக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. டடா. நீங்கள் 12th ஆஃப் வரும்போது